Hello friends, welcome to JV Kitchen and Craft. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னா பீச் சைட் தவா இறால் ஃப்ரை நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் எங்க சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்றியோ அவங்கெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் செய்யற டிஷ் உங்களுக்கு உடனுக்குடனே வரணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாம். இப்ப இந்த ரோட் சைட் இறால் ஃப்ரை நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன நம்ம பார்க்கலாம். இதில் வந்து 3/4 கிலோ ப்ரான்ஸ் வந்து நான் நல்லா வாங்கி பின்னாடி பக்கம் ஓப்பன் பண்ணி அதை கிளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு சுடுதண்ணியில் ஒரு தடவை ஒரு 2 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும், உடனே உங்களுக்கு சுருண்டும். இந்த மாதிரி சுருண்ட உடனே தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் நான் நல்லா நீல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இருக்குது, நல்லா பாருங்கள், இதை நீல வாக்கில் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். குட்டி குட்டி 2 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு, கொத்தமல்லித்தூள் தேவையான அளவுக்கு, உப்புத்தூள், கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டில் பூண்டு ஜாஸ்தியாக இருக்கணும், இஞ்சி கம்மியாக இருக்கணும். கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா தவா ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம், கறி லீவ்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்க்கலாம் இந்த பீச் சைட் அந்த சைட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய மசாலா வந்து ஆட் பண்ணவே மாட்டாங்க, வெறும் மிளகாய்த்தூள் உப்பு அது மட்டும்தான் போட்டு செய்வாங்க. எக்ஸஸாக நமக்கு இந்த வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணுவாங்க. தக்காளி கூட உங்களுக்கு ஆப்ஷனல் தான், தக்காளி எனக்கு தேவையில்லை அப்படின்னா அதை கூட நீங்கள் விட்டுறலாம். இதில் வந்து வெங்காயம் ரொம்ப சுருண்ட வதங்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தக்காளி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ரொம்ப குழஞ்சி வேகணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இதுலேயே நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ ஓரளவுக்கு தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக அந்த வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த இறாவை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மிளகாத்தூள் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலாம். என்னென்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தூள் வந்து 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, நிறையா வேண்டாம். ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். ஏற்கனவே நம்ம உப்புத்தூள் கொஞ்சம் போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணியெலாம் நம்ம எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி வெந்துருச்சு. உங்களுக்கு இந்த மசாலா வந்து ரொம்ப ஒட்டிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் லைட்டாக நீங்கள் தண்ணியை தெளித்து மட்டும் விடுங்க. கொஞ்சமாக தான் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், நிறையா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா இறா வந்து உங்களுக்கு உடனே பாயில் ஆகிடும். ப்ரான்ஸ் மட்டும் நீங்கள் ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும், அதனால் 2 மினிட்ஸ் தான் ப்ரான்ஸ் வேகிறதுக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சு சில டைம் இந்த மசாலா அப்படி கொஞ்சம் முட்டி வந்தால் கூட இப்படி தேய்ச்சிங்கன்னா அது வந்துடும். இப்போ நம்ம போட்டிருக்கிற மிளகாய்த்தூள் கொத்தமல்லி தூள் வந்து வேகிறதுக்காக தான் நம்ம வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சிருக்கோம், இல்லைன்னா அந்த பச்சை வாடை ஸ்மெல் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக. இப்போ பாருங்கள்,
இது வந்து ஒரு 2 நிமிஷம் தான் இது இந்த டிஷ் நம்ம ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் ஒரு 2 மினிட்ஸ் அத பாயில் பண்றோம் அவ்வளவுதான் அதுக்கு அப்புறம் திரும்ப இதல வந்து அந்த மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் ஸ்மெல் வராம இருக்கிறதுக்காக தான் நம்ம இத கொஞ்ச நேரம் இங்க வதக்குறது வெங்காயம் தக்காளி வணங்கிறதுக்காக நீங்க வந்து பாருங்க எரா வந்து உங்களுக்கு சீக்கிரமா வெந்துடும் இப்ப பாருங்க ஒரு எரா எடுத்து இப்படி பண்ணீங்கனாவே ஓபன் ஆயிடும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நமக்கு எரா வந்து வெந்துடும் ஓவர் குக் பண்ணீங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பீச் சைட் இறால் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அளவுக்கு அதிகமான மசாலா எதுவுமே இல்லாம சூப்பரான ஒரு டிஷ் சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோட செம்மையா இருக்கும் வெறும் சாதம் மட்டும் வச்சு இந்த கிரேவியை போட்டு பெசி சாப்பிட்டீங்கன்னாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும் நிறைய ஸ்பைசினஸ் போட்டாதான் நமக்கு நம்மளுடைய சாப்பாடு வந்து டேஸ்ட்னு கிடையாது நம்ம பக்குவமா செய்யற விதத்திலயுமே நம்ம உணவு ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட் என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்